ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி இன்ஃபோ. நம்மளோட சேனலுக்கு யாராவது நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மகி இன்ஃபோ சேனலுக்கு மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கழுவுக்கும் தீ கழிக்குண்டான ஒரு பேட்டில் தான். இந்த ஒரு பேட்டில் வந்துட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம அந்த கான்பாஸில் கடைசியாக வந்து ரிலீவ் பண்ணுங்க. நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கழுவுக்குண்டான ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் தீ கழிக்குண்டான ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் கழுவோட தாக்கு விதம் என்ன, தீக்கோழியோட தாக்குதல் விதம் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். வீடியோட இறுதியில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நான் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இல்லை இதனால் கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதே மாதிரி மறக்காம கான்வர்ஸ் வழி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கழுகு பற்றி பார்த்துலாம். இந்த கழுகு அப்படின்னா வந்துட்டு ஆக்சிபெட்ரிடே அப்படின்ற ஒரு பறவை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை, அவ்வளோதாங்க. இந்த பறவை வந்துட்டு குன்றுண்ணி பறவை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு பறவை வந்துட்டு விலங்குகளை மட்டும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு பறவை தான். ஓகே, இப்போ தீக்கோழி வந்துட்டு பார்த்துலாம். தீக்கோழி அப்படின்னா வந்துட்டு ரடிட் அப்படின்ற ஒரு பழமையான பறவை வகை ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்ததான் இந்த ஒரு தீக்கோழி. இந்த தீக்கோழிக்கு வந்து பறக்க வந்து தெரியாது. ஆனால் வந்து இது சாப்பிட்ற பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளும் சாப்பிடும், தாவரங்களும் சாப்பிடும், கலங்கள் சாப்பிடும், பூச்சி எதுனாலும் வந்து சாப்பிட்டுக்கிறோம். இதுக்கு வந்துட்டு பல்லு கிடையாது அப்படிங்கிறதுனால கல்லை கூட அப்படியே சேர்த்து சேர்த்து வந்து சாப்பிடும். சேர்க்கலாம் கழுவுக்கு வந்துடலாம். ஸோ கழுவு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த நாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுரேசியா, ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ 60க்கு மேலே நிறைய வகையான ஒரு கழுகுகள் எல்லாமே வந்துட்டு யுரேசியா ஆப்பிரிக்காவில் தான் வந்துட்டு இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் வெண்தலை கழுகும் பொன்னாங்கழுகும் வந்துட்டு அமெரிக்கா, கனடா இந்த இடத்துல எல்லாமே வந்து இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கூட கழுகு வந்துட்டு இருக்கும். இப்போ தீக்கோழி வந்து பார்த்தலாம். இந்த தீக்கோழி வந்து எந்த நாட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால, பாலைவனத்தில், அரேபியாவில், அதுக்கப்புறம் ஸ்வீடனில், இந்த நாட்டுகள் எல்லாமே வந்து இருக்குமா. ஸ்வீடனில் வந்துட்டு முழுக்க முழுக்க அது ஒரு இறைச்சியாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் எப்படி எப்படி கோழிக்கறின்றோம் அதே மாதிரி வந்து அங்கே நெருப்பு கோழிக்கறிலாம் வந்து சாப்பிடுவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரேபியாவில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஒரு பந்தய தீக்கோழியாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களாம். அது மேலே வந்து பந்தயம் கட்டுவாங்களா, ரேசிங்லாம் வந்து வைப்பாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா இதோட முட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே வந்து ஒரு பெரிய முட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ கழுகு கிட்ட வந்துட்டு வரலாம். கழுகு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு வெள்ளக்கழுகு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா கழுகு வந்து நிறைய வந்துட்டு இருக்குது, அதனால் ஒரு நான் வெள்ளக்கழுகு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வெயிட் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 kg வரைக்கும் வந்துட்டு இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெக்கை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விரிஞ்சது அப்படின்னா ஒரு 7 feet 2 inches வந்துட்டு வரைக்கும் இருக்குமா. அதுக்கப்புறமா இதோட நீளம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 feet வரைக்கும் வந்துட்டு இது இருக்குமா. ஓகே, இப்போ தீக்கோழி வந்துட்டு வரலாம். தீக்கோழி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 feet வந்துட்டு இருக்குமா. இதோட கழுத்து மட்டுமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து நீண்டு இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கால் மட்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா 2 to 3 feet வரைக்கும் வந்து இருக்குமா. ஸோ இதோட வெயிட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தீக்கோழிக்கு 63 to 145 kg வரைக்கும் இருக்குமா. ஸோ அப்போ வந்து பார்த்துக்கோங்க, கழுகு வந்து பார்த்தோம்னா லெஸ் வெயிட் தான், தீக்குழி வந்துட்டு அதிகமான ஒரு வெயிட் வந்துட்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ கழுகு வந்து வரலாம். கழுகோட ப்ளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாயும் அதுக்கப்புறமா அதோட காலம். ஓகேங்களா, அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இந்த ரெண்டை வச்சுமே மட்டும் ஒரு உயிரினத்தையும் வந்துட்டு அழிச்சிருமா. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கழுகுக்கிட்ட ஒரு ப்ளஸ் வந்துட்டு இருக்குது. சரி ஓகே, தீக்கோழிக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தலாம். தீக்கோழிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு பெருசாக வந்து பறக்க தெரியாது. பட் இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதோட தலையை வந்துட்டு கீழே வந்து கவுந்துக்குமா. அதாவது அது கழுத்தையும் தலையை வந்துட்டு தரையோட வந்து வச்சுக்குமா. அதோட ஆப்பனண்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பறவை வந்துட்டு தலை எது வாழ் எது அப்படிங்கிற மாதிரி குழம்புற அளவுக்கு வந்து அது பண்ணுமா. ஸோ அது பண்ணிட்டு அந்த பறவை வந்து பக்கத்தில் வர வச்சு காலால் ஒரே உதய வந்துட்டு உதைக்குமா. ஸோ அதுக்கு இருக்கிற ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கால் தான். அதுக்கப்புறம் விஷன் வந்து பார்க்கலாம் கழுகுக்கிட்ட. கழுகுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா மனுஷனை விட வந்துட்டு 4 to 5 times வந்துட்டு பெருசாக இருக்குமா. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு பொருளை பார்த்தாலும் ஸோ அது கரெக்டாக வந்து அந்த இடத்துல ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு இறைய குறி வைக்குது அப்படின்னா ஒரு 4 to 5 kilometers முன்னாடியே இருந்து அந்த ஒரு இறைய குறி வச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் கரெக்டாக இறைய வந்துட்டு சீக்கிரமாக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ தீக்கோழியோட அந்த விஷன் வந்துட்டு எப்படிங்களா பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு தீக்கோழிக்கு வந்து கண்ணு வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குமா. மூளையை விட வந்துட்டு தீக்கோழிக்கு கண்ணு தான் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கண்ணு வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைச்சியை வந்து பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கழுகுகிட்ட வந்து வரலாம். இதோட தாக்குதல் விதம் வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5 kilometers முன்னாடியே வந்துட்டு அதோட இறையை வந்து குறி வச்சிருமா. வேகமாக வந்துட்டு படாருன்னு அதோட காலை வச்சோ இல்லை அப்படின்னா அதோட வாயை வச்சோ வந்துட்டு கொத்திருமா, இல்லை அப்படின்னா அந்த காலை வச்சு பராண்டிருமா. உயிரிழக்க வைக்கக்கூடிய அந்த சக்தி வந்துட்டு அதோட காலுகள்லையும் அதோட வாயிலையும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீக்கோழியோட தாக்குவதை வந்து பார்த்துடலாம். ஸோ அதோட காலை வச்சு தான் வந்துட்டு தாக்குமா. ஸோ அதோட காலில் வந்துட்டு 2 விரல் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குமா அந்த கால். ஸோ அந்த காலை வச்சு வந்துட்டு ஒரு மனிதர்களே வந்துட்டு ஒரு மிதி மிதிச்சு அப்படின்னா செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த தீக்கோழி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கத்தையே வந்துட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதனோட கால் மேலே வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஒரு மிதி மிதிச்சது அப்படின்னா பக்கத்திலே வந்துட்டு வராது, திருப்பி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உண்டு பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா கழுகு கிட்ட வந்துடலாம். அதோட கால் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா. ஸோ அதோட அந்த நகை வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, கிரன்ச்சிங் பவர். இப்போ வந்துட்டு பாம்பை பிடிக்குது அப்படின்னா அப்படியே வந்துட்டு அந்த காலை வச்சு வந்து கொல்லக்கூடிய சக்தி வந்துட்டு அதுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு தீக்கோழிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கால் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா. பட் 2 விரல் மட்டும்தான் இருக்குமா. தீக்கோழிக்கு வந்துட்டு கால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மிதியில் வந்துட்டு ஒரு மனுஷங்களே வந்து கொள்ற அளவுக்கு சக்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் 2 விரல் மட்டும் இருக்கிறது ரொம்பவே
ரொம்பவே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுவும் வந்துட்டு ரொம்பவே சார்பனாதான் வந்துட்டு இருக்குமா அந்த காலம். சரி ஓகே, இப்ப கழுகு கிட்ட வரலாம். கழுகு வந்துட்டு பாத்து அப்படின்னா 4 5 கிலோ வரைக்கும் வந்துட்டு அதோட காலால தூக்குமா. சோ அதோட வெயிட்டே வந்துட்டு பாத்து அப்படின்னா 4 kg வந்துட்டு இருக்கும். பட் அந்த அதோட சேர்த்து 4 kg வந்துட்டு தூக்குமா. இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏதாவது ஒரு பறவையை தூக்குது இல்ல அப்படின்னா ஒரு ஓனாயி இந்த மாதிரி தூக்குது அப்படின்னா ஈஸியா வந்துட்டு தூக்கிட்டு போயிருமா. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட காலில் வந்து பலம் இருக்கு. ஓகே, இப்ப தீக்கோழி கிட்ட வரலாம். இப்ப தீக்கோழி வந்துட்டு பாத்து அப்படின்னா அதெல்லாம் பறக்க முடியாது, ஆனா வந்துட்டு அது வேகமா வந்து ஓட மட்டும்தான் செய்யுமா. ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் கழுகு கிட்ட வரலாம். ஸோ கழுகு கிட்ட வந்துட்டு இப்ப ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இல்ல அப்படின்னா அதோட இன்டெலிஜென்ட் பவர் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப வந்துட்டு ஆடுகளை வேட்டையாடணும் அப்படின்னா மலைகள்ல வந்துட்டு ஆடுகள் வந்து போய்கிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆடுகளை தூக்கிட்டு போய் சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆடுகளை வந்து பயமுறுத்தி வந்துட்டு அங்க இருந்து மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுருமா. தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போய் அது செத்ததுக்கு அப்புறமா போய் சாப்பிடுமா. அதுக்கப்புறமா தீக்கோழி கிட்ட இருக்கிற அந்த ஒரு அறிவு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா யோசிக்காது, ஒரே மாதிரி தான் வந்து யோசிக்கும். அதை வந்து காப்பாத்திக்க மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பீடு கழுகோட ஸ்பீடு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேகமா வந்து ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னா ஒரு 320 km/h வரைக்கும் வந்து வருமா. இப்போ வந்து நம்ம வாத்தோட தலையை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல நிறைய வீடியோ வந்து பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அது வேகமா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிவேகமா வந்து ஒரு பயங்கரமான தாக்குதல் வந்து உண்டு பண்ணுமா. அதே மாதிரி தீக்கோழி கிட்ட வந்து ஸ்பீடு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 70 km/h. இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 45 வந்துட்டு விடாம வந்துட்டு 75 km/h வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூட்டி வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதில் 70 km ஸ்பீடில் போனோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த வேகத்தில் வந்துட்டு 45 விடாமல் ஓடுமா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கழுகோட ஆயுட்காலம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 40 45 வரைக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீக்கோழிக்கும் 40-45 வரைக்கும் ஆயுட்காலம். ஸோ இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து வரலாம். இப்போ ஒருவேளை கழுகுக்கும் தீக்கோழிக்கும் வந்துட்டு சண்டை வந்தது அப்படின்னா இந்த கழுகு கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிவேகமாக வந்துட்டு தாக்குறது. இந்த தீக்கோழி கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காலுகளை வச்சு மட்டும்தான் உதைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து தப்பிக்கிறதுக்காக ஓடும் அவ்வளோதான். கழுகு வந்துட்டு ஒரு வேளை தீக்கோழி வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சது அப்படின்னா ரொம்ப அதிவேகத்தில் இருந்து அதோட கழுத்தை பாயிண்ட் ஆஃப் பண்ணி உடனே வந்துட்டு அதை துண்டாக்குனா தான் உண்டு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தான் முடியாது. கழுகு வந்துட்டு பக்கத்தில் போய் தீக்கோழி பக்கத்தில் போய் நின்றுச்சு அப்படின்னா ஒரு உதையிலே வந்துட்டு போட்டு தள்ளிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்குமா. நான் அடிச்ச இவ்வளோ டன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டன் கணக்கில் ஒரு அடியை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்துட்டு அந்த தீக்கோழியோட காலுக்கு வந்துட்டு இருக்குது. என்னதான் ஒரு காலில் வந்து 2 விரல் மட்டுமே இருந்தாலும் அடிச்சது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து வலிக்குமா. ஒரு மனசனையாக கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலில் வந்து ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கழுகுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாயும் அதுக்கப்புறமா அந்த நகங்களும் தான். அந்த நகங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஷார்ப்பனாக இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு ரொம்ப பயம்படுத்தி அந்த ஒரு விலங்கை சீக்கிரமாக அதை கொள்றதுக்கு உண்டான ஒரு வழியை வந்துட்டு பார்க்கும். குத்தி குத்தியே வந்துட்டு கொன்றும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு ஷார்ப் எஜ்ஜி வந்துட்டு இருக்குது அதோட வாயோட அழகுலையும் அதுக்கப்புறமா அந்த காலோட நகத்துலையும். ஸோ அதனால் தீக்கோழி வந்துட்டு கொஞ்சம் வேகமாக ஓடிச்சு அப்படின்னா இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படியே இருந்தாலும் கழுகு வந்துட்டு தீக்கோழி தோக்கடிக்கணும் அப்படின்னாலும் தீக்கோழி வந்து கூட்டம் ஜெயிக்கும் பெரிய மோட்டிவா வந்து இருக்கும். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்களும் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.